வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான சித்தர் வாக்கு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் கீர்த்திகா. நம்ம நிகழ்ச்சிக்கு உலக புகழ் பெற்ற ஜோதிட பிரபலர் ஓம் ஸ்ரீ கண்ணாஜி அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. மக்கள் அனைவரும் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பதில் அவர் சொல்றாரு நம்ம பார்க்கலாம். வணக்கம் கண்ணாஜி அவர்களே. வணக்கம். நம்ம மக்கள் கேள்ற முதல் யார் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நரசிம்மன் மதுரை, என் மக்களுக்கு வரக்கூடிய வரங்கள் எல்லாம் தட்டி கொண்டே போகிறது. திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லவும் கேட்டிருக்காங்க. இத்துடன் ஜாதக நகல் இணைத்துள்ளேன். பெயர் மணிமேகலை, பிறந்த தேதி 14/2/1997, கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நரசிம்மன் வந்து மதுரையிலிருந்து அவருடைய மகளுக்கு வரக்கூடிய எல்லா வரன்களும் வந்து தட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம், அதே மாதிரி வந்து அவருடைய ஜாதக நகலையும் வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ இது நம்ம வந்து விளக்கமாக வந்து நான் சொல்கிறேன் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி திருமண தடங்கள் ஏற்படுது அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவங்களுடைய மகளுடைய பேர் வந்து மணிமேகலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க ராசி கட்டம், அதாவது இந்த 12 கட்டங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி வரும். 12 கட்டங்களில் வந்து எந்தெந்த கட்டங்களில் வந்து என்னென்ன ராசிகள் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சனி, கேது, அதே மாதிரி வந்து அதற்கு கீழே வந்து சூரியன், அதற்கு கீழே வந்து குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த கன்னி வீடு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், ராகு, சந்திரன், இந்த கிரகங்கள் வந்து அமைந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து அந்த திருமண தடை வரன்கள் வந்து அவங்களுக்கு சரியாக அமையாததற்கு காரணங்கள் வந்து இந்த ராசி கட்டத்திலே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் வந்து முடங்குதல், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கேது இங்கே இருக்குது, ராகு இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த பக்கம் மற்ற கட்டங்களில் இருந்தால் அது வந்து ஒரு தோஷம் இல்லை. இந்த மாதிரி வரும்பொழுது வந்து இது என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா வந்து இதான் வந்து காலசர்ப தோஷம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஆகும் பொழுது வந்து திருமண தடைன்னு கிடையாது, திருமண தடை, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இப்படி ஏகப்பட்ட தடைகள் வரும். ஆக வந்து இவங்க வந்து இதுக்குள்ள இந்த நாகதோஷ பரிகாரம் என்று சொல்லக்கூடியது இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மகளுக்கு வந்து திருமணமாக வாய்ப்புகள் உண்டு.